ஹாய் ஹலோ வணக்கம். நீங்க பார்த்துருக்கிறது ஆக்வாபெட்ஸ் அண்ட் ஃபார்ம் தமிழ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லாவா ராக்ஸ் லாவா சிப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பத்திலாம் தான் பார்க்க போறோம். எப்படி இந்த லாவா ராக் நம்மளுக்கு கிடைக்குது, இந்த லாவா ராக்னால நம்ம அக்வாரியம் செட்டப்லயோ இல்லை அக்வாரியம் ஃபிஷஸ்க்கோ என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கிளியரா ஒன் பை ஒன்னா பார்ப்போம். பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் பத்தியும் நம்ம நிறைய பார்க்க போறோம். ஷார்ட்டா இந்த வீடியோ முடிச்சறேன், கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. உங்க அக்வாரியம் ஹாபிக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் பத்தி நம்மளுக்கு சின்ன சின்ன பீஸா கிடைக்கிறது வந்து லாவா சிப்ஸ். நீங்க பாத்துக்கலாம், இது நிறைய கலர்ல இருக்கும். நீங்க பிளாக் கலர்ல பாக்கலாம், நல்ல ரெட் கலர்ல பாக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு லைட் ரெட்னு கூட சொல்ல முடியாது. இது ஒரு களிமண் கலர்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்க பாக்கலாம். இதெல்லாம் வந்து எப்படி வேரி ஆகும்னா, அதுல இருக்கிற மினரல்ஸை பொறுத்து, அதுல இருக்க தாது பொருட்களை, அதுல இருக்க கனிம வளங்களை பொறுத்து அந்த கலர் மாறும். இப்ப நல்லா ரெட்டா இருக்குன்னா அதுல மெக்னீசியம் அதெல்லாம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கலருக்கு ஏத்த மாதிரி வந்து அதுல அந்த மினரல்ஸ் அந்த தாது பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கும். இது எப்படி கிடைக்குதுங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, பேக் டு த டாபிக். இது எப்படி கிடைக்குது, இந்த லாவா ராக்ன்றது எப்படி கிடைக்குதுங்கிறத நம்ம முதல் பார்ப்போம். எரிமலை சீற்றம்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஊரில் எப்படி இருந்துச்சு, இந்த ஊரில் வந்து இவ்வளோ எரிமலை வெடிச்சு வந்து குழம்பா வெளியே வந்துச்சு, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய நியூஸ் சேனலில் காட்டுவாங்க. அப்படியே வந்து மோல்டன் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ராக்கே வந்து எவ்வளோ, அதாவது கல்லுங்க வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்கும், ஸோ அதுவே உருகி வந்துச்சுன்னா எவ்வளோ ஹீட் வந்து அந்த எரிமலையில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ராக் உருகி வர்றது கொஞ்சம் நாள் கழிச்சோ இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சோ அது வந்து கூல் ஆயிரும். இல்லை வந்து ஏதாவது ஒரு ஏரியிலையோ குளத்துலையோ விழுந்தோன்னா அது கூல் ஆயிரும். அப்படி இல்லைனா கூட அது வந்து வழிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குமா, இந்த எரிமலையிலேருந்து சீற்றமாகி வழிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்ச நாளில் வந்து அது கூல் ஆயிரும். கூல் ஆகி இந்த மாதிரி ராக் ராக்காக வந்து ஆயிரும், கொஞ்சம் வந்து திடமான பொருளாக ஆயிரும். ஸோ அதை தான் வந்து இந்த லாவா ராக்ஸ். இந்த கல் வந்து உருகி வர்றதுனால அந்த கல்லில் இருக்கிற மினரல்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு ஃபார்மாக கிரியேட் ஆகிறது தான் இந்த லாவா ராக்ஸ். இதை நம்ம அக்வாரியம் டேங்க்ல சேர்க்கறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, மொதல் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்னா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபிஷ் ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட்லேருந்து அமோனியா அப்படிங்கிற ஒரு பொருள் வெளியே வரும். அது வந்து ஃபிஷ்ஷுக்கே கெட்டது. நிறைய அது கிரியேட்டாக ஃபிஷுக்கே கெட்டது. அது எப்படி கெட்டதாகனா, அமோனியாங்கிறது நைட்ரைட்னு ஒரு ஃபார்மாக மாறும். ஒவ்வொரு ஃபார்மாக மாறுதில்ல. இப்போ எப்படி ஒரு தண்ணி இருக்குது, அதை வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சா என்ன ஆகுது, ஐஸ் கட்டியாக மாறுது. அது திருப்பி வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்கன்னா வெளியே என்ன ஆகும், திருப்பி தண்ணி ஆகும். அப்புறம் வந்து அதை வந்து சூடு பண்ணால் பாயில் ஆகும்போது வாட்டராக மாறி அதில் வேப்பராக மாறும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன வயசில், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு ஃபார்மாக மாறுதில்ல. ஸோ அதே மாதிரி தான் அந்த அமோனியாங்கிறது நைட்ரைட்டாக மாறுது, அப்புறம் நைட்ரேட்டாக மாறுது. ஸோ இந்த மூணு ஃபார்ம்லையும் எது ரொம்ப கொடியதுன்னா, இந்த ரெண்டாவதாக மாறுது பாருங்க, நைட்ரைட் என்ஓ அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் தான் அது. நீங்கள் வந்து ரொம்ப குழப்பிக்கணும்னா என்ஓ, இதுவும் ஒரு என்ஓ, என்ஓ டூ, இது என்ஓ த்ரீ. அந்த நைட்ரைட்டுன்னு சொன்னால் அந்த ரெண்டாவது ஃபார்ம், அது என்ஓ டூ, நைட்ரேட்டுங்கிறது என்ஓ த்ரீ. ஸோ ஏன் இந்த தேவையில்லாமல் இந்த என்ஓ டூ என்ஓ த்ரீங்கிறத சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டே வாங்க, நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரிஃபையிங் பாக்டீரியாஸ். ஸோ அமோனியாலேருந்து நைட்ரைட்டாக மாறி அப்புறம் நைட்ரேட்டாக மாறும். இந்த நைட்ரேட் வந்து ரொம்ப கொடியது. நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த நைட்ரேட் வந்து நைட்ரேட்டாக மாறும். அந்த நைட்ரேட்டுங்கிறது கடைசி ஃபார்ம். அந்த நைட்ரேட்டாக அது மாறும் போது என்ன ஆகும்னா, அந்த நைட்ரைட்டை கம்பேர் பண்ணும்போது, அந்த ரெண்டாவது ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது, அந்த மூணாவது ஃபார்ம் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் இல்லை, அதாவது ரொம்ப கொடிய சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஆனால் அதுவுமே கொஞ்சம் அதிகமானுச்சுன்னா ஃபிஷுக்கு கெட்டது. ஸோ இதனால தான் நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு, நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த நைட்ரேட்டு நைட்ரேட்டு வெளியே வரும். ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணுறதுனால அதில் ஆக்சிஜன் அதிகமாகும். ஸோ இதனால தான் நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது, புரியுதுங்களா? இப்போ வந்து அந்த நைட்ரேட்டை நைட்ரேட்டாக மாற்றுறது, அந்த அமோனியாவை நைட்ரைட்டாக மாற்றுறது என்னன்னா, டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியாஸ்.
டீநைட்ரிஃபைங் பாக்டீரியா. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், டீனா என்ன, ரிமூவல், அதாவது அந்த அமோனியாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நைட்ரேட்டை வேற வேற ஃபார்முக்கு கொண்டு வரதான் அந்த டீநைட்ரிஃபைங் பாக்டீரியாஸ். அந்த டீநைட்ரிஃபைங் பாக்டீரியாஸ் தான் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ். ஸோ அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸுங்கிறது நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்லது தானே பண்ணுது, அந்த கொடிய சப்ஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் கொடிய சப்ஸ்டன்ஸுக்கு அதை மாற்றுது. ஸோ நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணி அதை வெளியே எடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறது தான் அந்த நான் வந்து நிறையா வாட்டி சொல்லியிருப்பேன், அந்த பயோமீடியாஸ் செராமிக் ரிங்ஸ் பயோபால்ஸ்லாம் இந்த வேலையை தான் பண்ணுது. ஏன் அப்படின்னா, இந்த டீநைட்ரிஃபைங் பாக்டீரியாஸ் ஆக்சிஜன் இல்லாத சின்ன சின்ன ஓட்டைங்கள்லாம் வாழ்றது. இந்த செராமிக் ரிங்ஸை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டையாக சுற்றி இருக்கும். ஸோ இதில் தான் வந்து அந்த டீநைட்ரிஃபைங் பாக்டீரியாஸ் உள்ளே இருந்துட்டு வர அமோனியா நைட்ரேட் எல்லாம் வந்து அடுத்தடுத்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கிளியராக இப்படி புரிஞ்சுக்கோங்க, இதுவே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நிறையா பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்குன்னா அந்த டேங்க் பார்த்தீங்கன்னா சுற்றி அழுக்காக இருந்தாலும் மேலே கிளியராக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த டேங்கே பார்க்கலாம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அழுக்குங்க இருக்குது, ஆனால் அந்த மேலே இருக்கிற வாட்டர் வந்து கிளியராக இருக்கும். ஏன்னா வந்து நிறையா பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இதில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டேன், இப்போ இந்த லாவா சிப்ஸை பற்றி சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த லாவா சிப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் தொட்டியில் வைக்கிறதுனால இதை வந்து சிப்ஸாகவும் நம்ம வந்து கொஞ்சம் இடத்துல கொட்டி வைக்கலாம், இல்லை லாவா ராக் ராக் ராக்காகவும் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது இந்த லாவா ராக்கில் மெக்னீஷியம் கால்சியம் மேக்னீஸ் கோபால்ட் ஜிங்க் சோடியம் நிறைய விதமான மினரல்ஸ் இருக்குது, அயன் இந்த மாதிரிலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்க்கு வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்டால் கண்டிப்பாக அதெல்லாம் நல்லது தான், ஃபிஷ்க்கு வந்து தேவையானதான். ஸோ இது வைக்கிறதுனால ஃபிஷ்க்கு நியூட்ரிஷன்ஸும் கிடைக்குது. அதே மாதிரி அந்த நான் சொன்னால அந்த கன்வெர்ட் பண்ணுது அந்த டீநைட்ரிஃபைங் பாக்டீரியாஸ் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுது ஒவ்வொரு ஃபார்மான, இதுவும் அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணும். அந்த நைட்ரைட்டுன்னு சொன்னால அந்த ரெண்டாவது ஃபார்ம் அமோனியாலேருந்து அந்த நைட்ரைட்டுன்னு வருதுன்னு சொன்னால, ஸோ அந்த ஃபார்மை வந்து அந்த ஃபார்ம் ஆஃப் கேஸ் வந்து இல்லை அந்த ஃபார்ம் வந்து இந்த லாவா ராக்கில் பட்டு போகும்போது என்ன பண்ணுன்னா அந்த லாவா ராக்கு அதை பிரித்து விடும். என்னன்னா என் தனியாக ஓ தனியாக நைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக. இப்போ புரியுதா நான் ஏன் வந்து என்ஓ சொன்னேன் என் ஓ டூ அதெல்லாம் சொன்னேன்னு. ஸோ இந்த எண்ணெயும் ஓவையும் பிரித்து விடுது. ஸோ ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, இந்த நைட்ரஜனும் வந்து பிரியுது. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அடுத்தடுத்த ஃபார்முக்கு வந்து அது கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும், நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த லாவா ராக்ஸோ இல்லை இந்த லாவா சிப்ஸோ வைக்கும் போது என்ன வந்து உங்களுக்கு நடக்கணும்னா நிறைய பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் உண்டாகும். செராமிக் ரிங் பயோபால்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த லாவா ராக்ஸில் நிறைய விதமான அதாவது நிறைய பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் உருவாகும். அதனால் வந்து நம்ம அதை இதையும் கம்பேரே பண்ண முடியாது, இது நேச்சுரல் மெட்டீரியல், அது என்ன தான் நல்லது போனாலும் அது வந்து நேச்சுரல் மெட்டீரியல் இல்லை. பயோபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரப்பரில் செஞ்சுருப்பாங்க, அதே மாதிரி செராமிக் ரிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இதை நம்ம தாராளமாக வைக்கலாம். நான் ஏன் இதை வந்து கம்பாஸ்க்கு முக்கியம்னு சொல்கிறேன்னா, இது வந்து பிஹெச் லெவலை அதிகமும் பண்ணாது கம்மியும் பண்ணாது, ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கும். ஸோ இனர்ட்னு சொல்லுவாங்க, அதாவது இனர்ட்னா என்னென்னா கூட்டவும் செய்யாது குறைக்கவும் செய்யாது, சேமான லெவலில் வந்து இது மெயின்டைன் பண்ணும். ஸோ இது அவ்வளோ முக்கியமான ஒன்று. ஃபிஷ் டேங்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் எப்படி ஹீட்டர் முக்கியமாக வந்து ஒரு ஆக்சிஜன் மோட்டர் முக்கியமாக, பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்க்கு உருவாக்குறதுக்கு ஒரு பொருள் வைக்கணும்னா நீங்கள் லாவா ராக்குக்கு தைரியமாக போகலாம், இதனால் எந்த இதுவும் கிடையாது. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே பண்ணுற மாதிரி தான், ஒரு தண்ணியில் கொஞ்சம் முக்கி அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன் இந்த வீடியோ நான் இவ்வளோ பெருசாக சொல்கிறேன் அப்படின்னா இதோட முக்கியம் வந்து உங்களுக்கு அப்போ தான் புரியும். அதே மாதிரி இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறது தெரியும். நான் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் பற்றி நான் ஒரு 3-4 நிமிஷம் சொல்லியிருக்கேன்னா அதோட முக்கியத்துவம் வந்து ரொம்பவே அதிகம் அக்வாரியம் ஹாபியில். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து ஃபிஷ் சாகிறதா அதிகமாக நீங்கள் தடுக்க முடியும். பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் நீங்கள் நல்லா உண்டு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஃபிஷஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதில் வந்து நான் வந்து 10 டைகர் பாப் 10 ரோசி பாப் 10 விடோ டெட்ரா வச்சுருக்கேன். இப்போ வரையும் ஒரு டெத்தும் இல்லை, நான் பெருசாக டேங்கை மெயின்டைன் பண்ணல, நீங்களே பார்க்கலாம் ஒரு எல்லோஷ் இருக்குது. ஏன்னா வந்து இதில் நான் ஆல்வன் லீஃப் மெடிசன் வந்து சேர்க்குறேன். ஸோ அதை எப்படி செய்யறதுங்கிற பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் வரும், நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பிஹெச் பற்றியும் நான் வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவாக அது வரும், அதுலேயும் அந்த பிஹெச் பற்றி உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த லாவா ராக் இந்த லாவா சிப்ஸ் பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டுருந்தா நான் ஒரு வீடியோ வந்து இதுக்காக தனியாகவே போடுறேன், ஏன்னா இந்த விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமானது. பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதை பற்றி நான் தனியாக கூட வீடியோ போடுறேன், ஏதாவது விட்டுருந்தா கூட அதில் சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது ஆக்வாபெட்ஸ் அண்ட் ஃபார்ம் தமிழ். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வர இருக்குது. ஸோ கீப் ஆன் வாட்சிங்.